ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரோஸ் ப்ரௌனி ப்ளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி பிரியாணி தாங்க பார்க்க போறோம். ஈஸியா எப்படி தக்காளி பிரியாணி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து 3 பெரிய வெங்காயம், 5 தக்காளி எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளேவருக்காக இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, இது ஏலக்காய், அப்புறம் இந்த இது பிரியாணிக்கு போடுறது கொஞ்சம் ஐட்டமா நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்திருக்கேங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, அதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றது. சரிங்களா, நம்ம இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஞ்சி பூண்டும் அந்த பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்னா போட்டு அரைச்சிட்டாங்க. நம்ம பிரியாணிக்குன்னு செய்யும் போது அதை பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா உள்ள நம்ம இது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுல வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய், 2 புதினா போட்டு இதை அரைச்சிருக்கேங்க. இப்ப நம்ம ஸ்டவ் பத்த வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறேன். இப்ப நமக்கு குக்கர் சூடானதுக்கு அப்புறம் நெய்யும் கொஞ்சம் விட்டு எண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. இப்போ இதுல கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் விட்டுருக்குங்க. சூடானதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் சூடாகட்டுங்க, கொஞ்சம் இருங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் அது கூட கொஞ்சம் கழுவி வச்சிருக்க புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு வாங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பெல்லாம் நம்ம ஒன்னா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இனி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க வெங்காயம். இப்ப நம்ம இஞ்சி பூண்டு அது கூட வந்துட்டு பட்டை கிராம்பெல்லாம் இது பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ஆட் பண்ண போறோம். நான் இதெல்லாமே கையிலேயே யூஸ் பண்றேங்க, ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணல, கையிலயே நான் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் புதினா ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணணும். இது நல்லா இனி கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவரை நல்லா ஸ்மெல் கொஞ்சம் வரும்போது நல்லா அது கொஞ்சம் இன்னும் இந்த ஆயில நல்லா அது ஃப்ரை ஆகணும். கீழே அடி பிடிக்காம கொஞ்சம் கிளறிட்டே வாங்க. நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சிருக்க அந்த இதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க.
ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. நல்லா எண்ணெயும் மறந்து மேலே வந்துருச்சு. நல்லா அதுவும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா இப்படி தடவி விட்டுட்டோம்னா இதாகவும் கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்காகவும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வேகிறதுக்காகவும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்குங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா அந்த ஃப்ளேவரோட சேர்ந்து தக்காளி நல்லா வெந்து உப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா புடிச்சு நல்லா அது வெந்து வரட்டும். தேவைப்பட்டா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் இப்படியே கொடுக்கலாம், வேற எதுவும் சேர்க்காம. தக்காளி நல்லா பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சுங்க. நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்ப அரிசிக்கு ஏத்த கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு உப்பு பார்த்துட்டு அந்த தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட உப்பு போடணும், அதனால கொஞ்சம் சால்ட்ட சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இது கொதிச்சு வரட்டும்னா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததும் அரிசி உள்ள சேர்த்துக்கலாங்க. கடைஞ்சி வச்ச அரிசிய உள்ள சேர்க்கிறேன். நம்ம குக்கர்ல செய்யறதுனால ஈஸியா இருக்கும். இது நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஈஸியா வருது. பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி அரிசிய ஃபுல்லா போட்டுட்டு ஒரு கலரி கலரி விட்டுறலாம். இப்ப குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். எடுக்கும்போது க்ளோஸ் பண்ணி எல்லாம் விசில் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓபன் பண்ணி கலரவுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு சேர்த்துட்டு கலரி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா நல்லா மணமா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஓபன் பண்ணியாச்சுங்க. இப்ப ஸ்டீமும் இறங்கிடுச்சு. நம்ம இது ஒரு கலரி கலரி விட்டுட்டு
ஹாட் பேக்ல மாத்திக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனமா இருக்கும். போதுமான நெய்யை நான் முதலே இது பண்ணிட்டு சேர்த்துட்டேன், சோ அதனால நான் இப்ப போடல. இதுதாங்க நம்மளோட சிம்பிளான தக்காளி பிரியாணி. என்னோட ஃபேவரட் கூட இது, சோ அதனால நான் அடிக்கடி இதை செஞ்சு